நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மதிய நிலவர ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிவுத்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 நவம்பர் 11 மதியம் 2 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கைக்கு மிக நெருக்கமாக ஏறி இலங்கையில் பாதி தரையில் பாதியாக சற்று நேரம் நீடித்து பிறகு இலங்கையிலிருந்து சற்று விலகி இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. தென்கிழக்கு பகுதியில், அதாவது பாக் நீரிணைப்பிற்கு சற்று கிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கிறது, அதாவது வட இலங்கையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சற்று நேரம் டெல்டா மாவட்டங்களில் மழை ஓய்ந்திருந்தாலும், அதாவது ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஓய்ந்திருக்கிறது, ஆனால் பல மாவட்டங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறது மழை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை. தற்பொழுது மழை நீலகிரி மாவட்டமும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கர்நாடகா வரையும், கர்நாடகா மைசூர் பகுதியும் பெங்களூர் பகுதி வரைக்கும் முன்னேறி இருக்கிறது மழைப்பொழிவு. தென் மாவட்டங்களில் இன்னும் மழைப்பொழிவு தொடங்கவில்லை என்று அங்கிருந்து நிறைய பேர் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம மாலை தான் மழை தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம். இலங்கைக்கு கிழக்கு பகுதியை விட்டு அது மன்னார் வளைகுடா பகுதிக்குள் வந்தால் அதிகமாக பெய்யும். ஆனால் இப்போது மன்னார் வளைகுடாக்குள்ளே வராது, டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி இடைப்பகுதி வழியாக, டெல்டா மாவட்டங்கள் வழியாக, அது மத்திய மாவட்டங்கள் வழியாக, பாலக்காட்டு கணவாய்கள் வழியாக மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு பயணிக்கும் நாளை, பயணிக்க தொடங்கும் நாளை. இது புயல் அல்ல, நல்லா கவனிச்சிங்க, இது புயல் அல்ல. ஏற்கனவே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது கூட படிப்படியாக செயலிழக்கும், செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் தரை ஏறும். கரையில் ஏறிய பொழுது கடந்த பொழுதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம், புயல் அல்ல. நீங்களாகவே எல்லாத்தையும் புயல்னு கற்பனை செஞ்சுக்காதீங்க, புயல் அல்ல, புயல் அல்ல. மழையை தரக்கூடிய நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஏற்கனவே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது, இப்பொழுது சற்று தீவிரம் குறையும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக வந்து அது டெல்டா மாவட்டங்கள் மீது பயணித்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் சென்ற இடம் கூட தெரியாமல் மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடல் போய் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்கள்லையும் மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் கடலூர், புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் கனமழை, மிக கனமழையும் தொடக்க இருக்கிறது, தொடங்கி இருக்கும் ஒரு சில இடங்களில். மீண்டும் டெல்டா மாவட்டங்களில் சற்று ஓய்ந்திருப்பது போல், விலகியது போல் நேற்றை சொன்ன அறிக்கையில், இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குறைந்த அழுத்த பகுதியில் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா மழைப்பொழிவு வெளிச்சம் காட்டுவது போல் இருக்கும், விலகியது போல் இருக்கும், ஆனால் விலகாது, மீண்டும் வரும் என்று சொல்லியிருந்தோம். அந்த இடைவெளி தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இடைவெளி. இது பாக் ஜலசந்திக்குள் நுழைந்ததும், பாக் ஜலசந்தியை பாக் ஜலசந்தி நுழையலனா கூட இலங்கையோட வடக்கு பகுதிக்கு டெல்டா மாவட்டம் பகுதியை ஒட்டி வந்ததும் தென் தமிழகத்திற்கு மழை தொடங்கும். இப்போ இலங்கை மீது ஏறி சென்று கூடிய காற்று இலங்கை மீது ஏறாமல் அது மன்னார் வளைகுடாவில் பயணித்து பாக் ஜலசந்தி வழியாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி தெற்கு காற்று வரும், தென்மேற்கு காற்று வரும், அரபிக்கடல் காற்று தென் மாவட்டங்களில் நுழைய சாதகம் ஏற்படும். இப்பொழுது குமரிக்கடலை சுற்றி கொண்டு அது பாக் ஜலசந்தி வழியாக இலங்கை சென்று கொண்டிருக்கூடிய காற்று, அரபிக்கடல் காற்று, அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக, தென் மாவட்டங்கள் வழியாக, குமரிமுனை வழியாக உள்ளே நுழைந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மாலைக்கு பின் மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை உண்டு. வடகடலோரத்திற்கு கனமழை, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து கன மிக கனமழை, அதி கனமழை வரைக்கும் பொழியும். கண்டிப்பாக நாளை காலை வரைக்கும் மழை இருக்கிறது, மழை ஏதும் விலகவில்லை. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது மாலைக்கு மேல், இரவு அதிகாலை நேரங்களில்.
பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்றானது மேகமெல்லாம் மேற்கில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். அதாவது இப்பொழுது காற்றானது டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவானது நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு வரும். அதேபோல் கடலூர் மழைப்பொழிவு மயிலாடுதுறைக்கு வரும். மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு நாகப்பட்டினம் மழைப்பொழிவானது நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் மேகம் வரும், மேகம் திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் மேகம் வரும். அப்படி கிழக்கிலிருந்து மேகம் வந்தால் அது கரையை கடந்து உள்ளே போய்விட்டது என்று அர்த்தம். கரையை கடந்தது என்று சொல்ல முடியாது, தரையேறி நகர்ந்து சென்றது என்று தான் சொல்ல வேண்டும். இதில் காற்று ஏதும் இருக்காது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மேகமூட்டமாக இருக்கிறது, மழை இல்லை என்று அங்கிருந்து தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாலை தான் அங்கே மழை தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கு மழை இருக்கும். தூத்துக்குடியோட வடக்கு பகுதி கூட மழை இருக்கும். தூத்துக்குடி மாநகரம் மற்றும் தெற்கே திருநெல்வேலி மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட பகுதிகளெல்லாமே மாலை மழை தொடங்கும் கண்டிப்பாக. அதேபோல் விருதுநகர், தேனி, மதுரை மாவட்டங்களுக்கும் மாலை மழைப்பொழிவு தீவிரமடையும். டெல்டா மாவட்ட மழை தீவிரமடைந்து நாளை காலை 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக தீவிரமாக இருக்கும். மழைப்பொழிவானது நாளை மதியத்திற்கு பிறகு தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ந்து தீவிரமாக இருந்து கொண்டிருக்கும். அரபிக்கடல் போய் 14ஆம் தேதி திங்கட்கிழமை முழுமையாக இறங்கி தீவிரமடைந்து விலகி சென்ற பிறகுதான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழைப்பொழிவும் குறையும். ஆகவே இனிமேல் தான் மழை தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இனிமேல் தான் இருக்கும். மழைப்பொழிவு கண்டிப்பாக திங்கட்கிழமை வரை இருக்கும். நாளை சனிக்கிழமை வரைக்கும் தீவிரமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து கொண்டிருக்கும் லேசாக மிதமாக. திங்கட்கிழமை தீவிரம் குறைந்து விலகும். செவ்வாய்க்கிழமையிலிருந்து மீண்டும் இயல்பு நிலை திரும்பும். ஆக மழைப்பொழிவானது 2 நாட்களுக்கு கனமழை இருக்கிறது, மிக கனமழை இருக்கிறது, அதிக கனமழை இருக்கிறது. இன்றைக்கு 11ஆம் தேதியும் நாளைக்கு 12ஆம் தேதியும் உறுதியாக தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்க வேண்டும். அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் அதற்கு அந்த மாவட்டங்களுக்கு எல்லாமே, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. இது டெல்டா மாவட்டங்களை நெருங்கி வரும்பொழுது மழைப்பொழிவானது கனமழையாக மாறும். அங்கும் மழைப்பொழிவு உண்டு. இப்பொழுது ஓய்ந்தார்போல் இருந்தாலும், மழை பொய்த்து விட்டு சொல்லும் போல் உங்களுக்கு இருந்தாலும், அதோட தீவிரத்தன்மை தற்பொழுது இலங்கையில் பாதியும் கடலில் பாதியுமாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த மையம் வந்து சரியாக கடலில் இறங்கி மீண்டும் தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அது மாலையிலிருந்து கண்டிப்பாக இரவு நள்ளிரவு அதிகாலையில் கனமழை காத்திருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை காலை வரை கனமழை இருக்கிறது. பிறகு ஆங்காங்கே கனமழையும் மிதமான மழையும் சற்று கனமழையும் சனிக்கிழமை தொடரும். ஞாயிற்றுக்கிழமையும் மழைப்பொழிவு தொடரும். திங்கட்கிழமை தீவிரம் குறைந்து முற்றிலுமாக அரபிக்கடலிலிருந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மழைப்பொழிவு, இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய வங்கக்கடல் காற்றும் மேகம் மழைப்பொழிவு கூட திங்கட்கிழமை விளைகிடும். அடுத்த நிகழ்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான், மாற்றமில்லை. 19, 20, 21 அது தீவிர நிகழ்வு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது காற்றோடு இருக்கும். அது தரையேறும் பொழுது காற்று இருக்கும், குறைவான காற்று, குறைவான காற்று, அதில் தான் காற்று இருக்கும். எப்படின்னா 19, 20, 21 19 நெருங்கும், 20 கடக்கும், 21 உள்ளே போகும், 22ஆம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், மழையும் மிதமான காற்றையும் கொடுக்கக்கூடியது 19, 20, 21, 22 தேதிகளில். அச்சப்பட வேண்டாம், புயல் அல்ல, அதுவும் ஒரு பெரிய புயல் அல்ல, அச்சப்பட வேண்டாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாத இறுதியில் 28, 29, 30, 28க்கு பிறகுதான் வரும். 29, 30 டிசம்பர் 1, 2, 3 தேதிகளில் இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். அடுத்த அறிக்கை மாலை 5 மணிக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.